வணக்கம் நண்பர்களே. சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எம்ஏ மீடியா பிளேயரில் 64 GB பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். எம்ஏ மீடியா பிளேயர் பொறுத்தளவுக்கு 64 GB பென்ட்ரைவ் மட்டும் கிடையாது, 2 TB ஹார்ட் டிஸ்க் வரையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஃபஸ்ட்டு புதுசாக வாங்கி நீங்கள் அப்படியே நீங்கள் வயர் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பென்ட்ரைவ் மாட்டி நீங்கள் படம் வருதான்னு பார்த்தீங்கன்னா பிளே ஆகாது. அதுக்கு ஒன்று கொடி பிளேயர் இன்ஸ்டால் பண்ணணும், அல்லது விஎல்சி பிளேயர் இந்த மாதிரி பிளேயர் ஆப் வந்து இதிலே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி ஓப்பன் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். சில நண்பர்கள் அந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க. இந்த பாக்ஸில் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்டும் எடுத்துக்கலாம், ஆக்சிஸ் அவுட்டும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஹெச்டிஎம்ஐ மூலமாக அவுட் எடுத்து நம்ம டிவியில் கொடுத்து இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ பாஸ் த்ரோ செட்டிங் பண்ணோம்னா இதில் இருக்க ஆடியோ வந்து டிஜிட்டல் ஆடியோ அந்த ஹெச்டிஎம்ஐ அவுட் மூலமாக டிவிக்கு வந்து, டிவிலேருந்து ஒரு ஆப்டிக்கல் அவுட் நீங்கள் வச்சுருந்தீங்களோ இல்லாட்டா ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி நீங்கள் அவுட் இருந்துச்சுனாலோ அதுலேருந்து நீங்கள் பைப் ஆன் அவுட்டு எடுத்துக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்டிக்கல் ஜாக்கை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன டேப் ஒன்று ஒரு செல்லட்டு மாதிரி ஒட்டிடுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டில் பூச்சிகளும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு ஒரு கூடு மாதிரி கட்டிடும். அப்படிங்கும்போது இந்த ஓட்டையை வந்து அடைச்சிரும், அது உள்ளே போய் அடைச்சிட்டாவே அதை என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது உள்ளே மண் மாதிரி இருக்கும், அது க்ளீன் பண்ணுறது சிரமம். அதனால் இது ஆப்டிக்கல் அவுட்டை யூஸ் பண்ணலைன்னா சின்ன ஒரு டேப்பு ஒட்டிடுங்க. நான் அதை ஒட்டிட்டு பாருங்க, அது மாதிரி ஒட்டிங்க. நான் இந்த பிளேயர் வந்து நான் ஹெச்டிஎம்ஐ அவுட்டில் தான் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.